ஆப்கானிஸ்தானில் இப்போது என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்குது, இதனால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தலிபான்கள் ஆப்கானிஸ்தானோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இப்போது அவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை எடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போதே நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியும் உழுக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட அதிபர் அஷ்ரஃப் கனி என்ன பண்ணியிருந்தாருன்னா, காபூல் தலைநகரில் தலிபான்கள் கைப்பற்றியதுமே அவர் அந்த நாட்டை விட்டு ஓடிட்டார். தனி விமானம் மூலமாக அவர் குடும்பத்தோடு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணக்கட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு அதிபரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரியும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிபர் அஷ்ரப் கனி இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புலேருந்து விமர்சனங்கள்லாம் அவர் மேலே குவிஞ்சிட்டே இருந்தது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அஷ்ரப் கனி இருக்காரு. அப்போது அஷ்ரஃப் கனி சோஷியல் மீடியா மூலமாக ஒரு வீடியோவை வெளியிட்டு எல்லாருக்குமே விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் அஷ்ரஃப் கனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நிறைய பணக்கட்டுகளோடு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. நான் என்னோடய ஷூ கூட மாற்றலை, வெறும் ஸ்லிப்பரோடு தான் வந்தேன். அந்த அளவுக்கு நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன். என்னோடய காலணிகளை கூட அணிய முடியாத சூழ்நிலையில் தான் நான் வெளியேற்றப்பட்டேன். உள்ளூர் மொழி பேச தெரியாதவங்களாம் அதிபர் மாளிகைக்குள்ளே நுழைஞ்சு என்ன தேடினாங்க. நான் வெளியேற்றப்பட்டேன். இதெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக நடந்தது. தலிபான்களை உள்ளடக்கிய அரசாங்கத்தை உருவாக்குறது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கத்தான் நான் என்னென்ன அரசோட முன்னாள் அதிகாரிகள் மற்றும் தலிபான்கள் இடையான பேச்சுவார்த்தைக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். நான் மறுபடியும் ஆப்கானிஸ்தான் திரும்புறது பற்றி தான் இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிபர் அஷ்ரஃப் கனி வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்காரு.